சென்னை கிண்டியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து. கைது செய்யப்பட்ட இளைஞர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. வேலை நிறுத்தம் அறிவித்த மருத்துவர்கள் சங்கத்துடன் அரசு பேச்சுவார்த்தை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திட முதலமைச்சர் ஆணை. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என உறுதி. மக்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிமுக ஜெயக்குமார் விமர்சனம். கத்தி குத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவரை சந்தித்த பின் பேட்டி. சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையா இருக்கணும். ஆனால் அதுல டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தல். மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அண்ணாமலை அறிக்கை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். நிதி நிறுவன மோசடி வழக்கு. சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அடையாளத்தை மாற்ற பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. எலான் மஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகளை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். புதிதாக அமையும் அமெரிக்க அரசில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வார்கள் என விளக்கம். சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. 3,75,00,000 ரூபாயை டிசம்பர் 11 தேதிக்குள் செலுத்துவதாக ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் உத்தரவாதம்.